ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். சீதாராம் ஜெய் ராதேஷ்யாம். ஜெய் சீதாராம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று அஷ்டமி, அதாவது துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் அசோகாஷ்டமி. இந்த அசோகாஷ்டமியில் சொல்ல வேண்டிய எளிமையான ரெண்டு வரி மந்திரமும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமையையும் அந்யோன்யத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஹனுமன் இயற்றிய ஸ்ரீ சீதாராம ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். சோகம் என்றால் வருத்தம், அசோகம் என்றால் வருத்தம் நீங்குதல், அதாவது மகிழ்ச்சி அடைதல். சுகம் தரும் மருதாணி மரத்திற்கு வடமொழியில் அசோகம் என்று பெயர். சோகத்தை நீக்கி மகிழ்ச்சியை தரும் அஷ்டமின்றதுனால அசோகாஷ்டமி அப்படின்னு பேரு. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் மற்றும் பண்டிகை நாட்களில் மருதாணி இலைகளை அரைத்து கைகளில் பூசிக்கொள்வது வழக்கம். அது ஏன், எதற்கு, எப்படி வந்தது என்பதை நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். அன்னை சீதா தேவி மருதாணி மரங்களுக்கு வரம் அளித்த நன்னாள் தான் இந்த அசோகாஷ்டமி. அசோகாஷ்டமி பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி மருதாணியின் மகத்துவம் பற்றி இந்த பதிவுல நாம கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். நம் மரபில் ஒவ்வொரு சிறு சடங்குகளும் சம்பிரதாயங்களும் காரண காரியத்தோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையில் பெண்கள் தங்கள் கையில் மருதாணி அணிந்து கொள்வது என்பது வெறும் அலங்காரத்திற்கு மட்டுமல்ல, அந்த மருதாணிக்கு பின் ஆச்சரியமூட்டும் அறிவியல் நன்மைகளும் ஆன்மீக முக்கியத்துவமும் பொதிந்துள்ளது. மருதாணி அணிந்து கொள்வது எத்தனை நல்லதோ அதே போலவே மருதாணி மரம் வளர்ப்பதும் மிகவும் சிறப்பானது, சிரேஷ்டமானது அப்படின்னு கருதப்படுறது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி மகாலட்சுமியின் அம்சமான மருதாணியை வீட்டின் முன் வளர்த்து வர சகல விதமான ஐஸ்வர்ய பாக்கியமும் கிட்டும் என்பது நம்பிக்கை. மேலும் மருதாணி என்பது சுக்கிரனின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. அறிவியல் ரீதியாக பார்த்தால் மருதாணி மிகச்சிறந்த கிருமி நாசினி. இதனை இட்டுக் கொள்வதால் கைகள் மிருதுவாகும், உடல் சூடு தணியும், மன அழுத்தங்களை குறைக்கும் மற்றும் நக கண்களில் உள்ள அழுக்குகள் கிருமிகள் இவையெல்லாம் நீங்கும். இந்த மருதாணி நகசுத்தி பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கும், நகங்கள் மற்றும் சருமத்தில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். மேலும் மருதாணி சருமத்திற்கு ஹெல்மெட் போல இருக்கிறதுன்னே சொல்லலாம். மேலும் மருதாணி அணிபவருக்கு அது சிவக்கக்கூடிய நிறத்தை வைத்தே அவர்களின் உடல்நிலையை இயற்கை வைத்தியத்தில் கணிக்க முடியும். இவை அனைத்திற்கும் மேலாக மருதாணி குறித்து சொல்லப்படும் புராண கதையை பார்க்கலாம். சீதையை கவர்ந்து இலங்கையிலே கொண்டு போய் ஒரு மலர்ச்சோலையிலே வனத்திலே சிறை வைத்தான் ராவணன். அது மலர்ச்சோலையா இருந்தாலும் சீதையின் உள்ளம் ராமனை பிரிந்த வருத்தத்தால் அனலாய் சுட்டது. சீதையின் சோகத்தை போக்குவதற்காக இலைகளையும் மலர்களையும் சீதையின் மேல் சொரிந்து அவளை சாந்தப்படுத்த முயற்சி செய்தது அவள் அமர்ந்திருந்த மரம். சீதையின் தாபத்தையும் சோகத்தையும் தணித்த அந்த மரம் தான் அசோக மரம். சோகத்தை தணித்த அந்த மரம் எப்படியாவது ராமன் வந்து சீதையை மீட்டு செல்ல வேண்டும் என்று பகவானை பிரார்த்தனை செய்தது. அந்த பிரார்த்தனையும் விரைவில் நிறைவேறியது. சீதை அசோகவனத்தில் சிறையில் இருந்து விடுபட்ட போது அந்த மரங்கள் பிரியா விடை கொடுத்தன. அப்பொழுது சீதை அசோக மரங்களை நோக்கி உங்களுக்கெல்லாம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த மரம் பதிவிரதையான தங்களுக்கு வந்த இந்த துன்பமும் சோதனையும் வேற எந்த பெண்மணிக்கும் வரக்கூடாது அப்படின்னு கேக்குறது. அசோக மரங்களுக்கு மருதாணி மரம் அப்படின்னு பேர் உண்டு. சீதாதேவியும் அந்த அசோக மரம்ன்ற மருதாணி மரங்களை பார்த்து உங்களை யாரெல்லாம் ஜலம் விட்டு வளர்க்கிறார்களோ, பூஜிக்கிறார்களோ, மருதாணி இலையை கைகளில் பூசிக்கொள்கிறார்களோ, இலைகளை யார் ஜபித்து சாப்பிடுகிறார்களோ உண்கிறார்களோ அவர்களுக்கு எந்த துன்பமும் நேராது, உன்னை அணிபவருக்கு அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரம் அளிக்கிறாள். அதனாலேயே இன்றும் திருமணத்திற்கு முன்பாகவும் மற்ற நல்ல சுப காரியங்களின் போதும் பெண்கள் மருதாணி அறிவதை ஒரு சடங்காகவும் வைத்திருக்கின்றனர். பங்குனி மாத அமாவாசையிலிருந்து எட்டாவது நாளில் வரும் அஷ்டமி திதிக்கு துன்பத்தை போக்கி இன்பத்தை தரும் சக்தி உள்ளது. அதை தான் நாம் இன்றைய தினம் கொண்டாடப்படும் அசோகாஷ்டமின்னு சொல்றோம். பொதுவாக அது ஸ்ரீராம நவமி அன்றோ அல்லது அதற்கு முதல் நாளோ வரும். அன்று சுத்தமான இடங்களில் மருதாணி மரங்களை பயிர் செய்விக்கலாம். மருதாணி மரம் இருக்கும் இடத்திற்கு சென்று அதற்கு தண்ணீர் ஊற்றலாம். அதை வணங்கி மூன்று முறை வளம் வரலாம். ஒரு ரெண்டு வரி ஸ்லோகம் ஒன்னு இருக்கு. இந்த அசோகாஷ்டமி தினத்தில் அந்த ஸ்லோகத்தை சொல்லி முட்கள் இல்லாத ஏழு மருதாணி இலைகளை பறித்து ராமபிரானையும் அன்னை சீதாதேவியும் மனதில் பிரார்த்தித்து அந்த ஸ்லோகத்தை சொல்லி வாயில் போட்டு மென்று சாப்பிட எடுத்துக்கொள்ள துன்பங்கள், பாபங்கள் மற்றும் பற்பல நோய்களும் நீங்கும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரெண்டு வரி மந்திரமும் அதோட பொருளையும் பார்க்கலாம். துவாம சோக நராபீஷ்ட மது மாச சமுத்பவக பிபாமி சோக சந்தப்தோ மாம் அசோகம் சதாகுரு. ஓ மருதாணி மரமே, உனக்கு அசோகம் அதாவது துன்பத்தை போகுபவன்ற பெயர் அல்லவா? மது என்னும் வசந்த காலத்தில் நீ உண்டாகி இருக்கிறாய். நான் உனது அருளை பெறுவதற்காக உனது இலைகளை எடுத்துக்கொள்கிறேன், சாப்பிடுகிறேன். நீ பலவித துன்பங்களால் எரிக்க
பாதிக்கப்பட்டவனாயிருக்கும் எனது துன்பங்களையெல்லாம் விலக்கி வசந்த காலம் போல் எவ்வித துன்பமும் இல்லாமல் என்னை எப்போதும் பாதுகாப்பாயாக அப்படின்றதுதான் இதோடைய பொருள். இதை சொல்லி இந்த மருதாணி இலைகளை சாப்பிட இதனால் நம் உடலில் தங்கியிருக்கும் பற்பல நோய்களும் உபாதைகளும் துன்பத்திற்கு காரணமான பாபங்களும் விலகுகிறது அப்படின்னு லிங்க புராணம் சொல்றது. அந்த ரெண்டு வரி மந்திரம் இன்னொரு முறை பார்க்கலாம். துவாம சோக நராபீஷ்ட மதுமாச சமுத்பவஹ பிபாமி சோக சந்தப்தோ மாம் அசோகம் சதாகுரு. நாம் இந்த அசோகாஷ்டமி தினத்தில் தம்பதிகளுக்குள் அந்யோன்யத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தக்கூடிய ஸ்ரீ சீதாராம ஸ்தோத்திரம் பார்க்கலாம். இந்த ஸ்ரீ சீதாராம ஸ்தோத்திரம் ஸ்ரீ ராமபிரானையும் அன்னை சீதாதேவியையும் வேண்டி பகவான் ஹனுமனால் இயற்றப்பட்டது. யார் ஒருவர் ஸ்ரீ ராமபிரானையும் அன்னை சீதாதேவியையும் மனதில் பிரார்த்தித்து தீவிர பக்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் இந்த ஸ்லோகத்தை ஜபிக்கிறார்களோ அவர்களது பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும், தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் மற்றும் ஒற்றுமை உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும், எல்லா விதமான செல்வங்களையும் அடைவார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதி சொல்றது. நம்ம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சீதாராம ஸ்தோத்திரம். அயோத்யா புரணே தாரம் மிதிலா புரநாயிகாம் ராகவானாம் அலங்காரம் வைதேகானாம் அலங்கிரியாம் ரகுணாம் குலதீபம் ச நிமீனாம் குலதீபிகாம் சூரியவம்ச சமுத்பூதம் சோமவம்ச சமுத்பவாம் புத்திரம் தசரதஸ்யாத்யம் புத்ரீம் ஜனக பூபதேஹி வசிஷ்டானுமதாச்சாரம் சதானந்தமதானுகாம் கௌசல்யா கர்ப்பசம்பூதம் வேதி கர்ப்போதிதாம் ஸ்வயம் புண்டரீக விசாலாக்ஷம் ஸ்புரதிந்தீவரேக்ஷணாம் சந்திரகாந்தானனாம் போஜம் சந்திரபிம்போபமானனாம் மத்தமாதங்ககமனம் மத்தஹம்சவதூகதாம் சந்தனார்த்ரபுஜா மத்யம் குங்குமார்த்ரகுசஸ்தலீம் சாபாலங்கிருதஹஸ்தாப்ஜம் பத்மாலங்கிருதபாணிகாம் சரணாகதகோப்தாரம் பிரணிபாத பிரசாதிகாம் காலமேகநிபம் ராமம் கார்த்தஸ்வர சமப்ரபாம் திவ்யசிம்ஹாசனாசீனம் திவ்யஸ்ரக்வஸ்த்ரபூஷணாம் அனுக்ஷணம் கடாக்ஷாப்யாம் அன்யோன்யேக்ஷண காங்க்ஷினௌ அன்யோன்ய சத்ருஷாகாரௌ த்ரைலோக்ய கிருஹதம்பதி இமௌ யுவாம் ப்ரணம்யாஹம் பஜாம்யத்யக்ருதார்த்ததாம் அனேன ஸ்தௌத்ய ஸ்துத்யம் ராமம் சீதாஞ்ச பக்திதஹ தஸ்ய தௌ தனுதாம் புண்ணியாஸ் சம்பதஸ் சகலார்த்ததாஹ் ஏவம் ஸ்ரீராமச்சந்திரஸ்ய ஜானக்யாஶ்ச விசேஷதஹ க்ருதம் ஹனுமதா புண்ணியம் ஸ்தோத்ரம் சத்யோ விமுக்திதம் யஃ படேத் ப்ராதருத்தாய சர்வான் காமான வாப்னுயாத் இதி ஹனுமத்க்ருத சீதாராம ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். நாமும் இந்த அற்புதமான அசோகாஷ்டமி தினத்தில் மேலே இந்த பதிவில் சொன்ன இந்த ரெண்டு வரி மந்திரத்தையும் ஸ்ரீ சீதாராம ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் செய்து ஸ்ரீ சீதாராம பிரானின் பரிபூர்ண கட்டாட்சத்தை பெறுவோம். அனைத்து துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியாக வாழ்வோம். சகல சௌபாகியமும் பெறுவோம். நல்லதே நடக்கும். ஜெய் சீதாராம். நமஸ்காரம்.